அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து விலகி ஐரோப்பிய குழுவை ஏற்படுத்தி அதன் நீட்சியாகவே பின்னர் ஐரோப்பிய பொது சந்தையும் ஐரோப்பிய இணைவும் ஏற்பட்டதை குறித்து இக்காண்வெளியில் காண்போம். ஐரோப்பிய ஐக்கியத்தை நோக்கி ஐரோப்பிய குழுமம். இரண்டாம் உலக போருக்கு பின் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் ஐரோப்பியர்களுக்கிடையே மூண்ட போர்களை தவிர்க்கவும் அதிலும் குறிப்பாக பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பகைமையை ஒடுக்கவும் ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளுக்கும் சோவியத் நாட்டின் படைகளுக்கும் சமமாக ஒரு படைபலத்தை நிறுவவும் கண்டங்களிடையே அல்லது கண்டங்களில் பொருளாதார மற்றும் ராணுவ வளங்களையும் திறன்களையும் முழுதாக பயன்படுத்தவும் முடியும் என்று கருதப்பட்டது. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையொப்பமிட்டன. ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையகமாக கொண்ட ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் வெளிநாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்ட கலந்தாய்வு சபையும் அமைய பெற்றன. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எங்கு சமூகம். ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகமும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எங்கு சமூகமும் துவங்கப்பட்டன. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த 6 நாடுகள் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதோடு அதன் மூலம் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொதுச் சந்தையை பிரசெல்ஸ் நகரை தலைமையகமாக கொண்டு ஏற்படுத்தின. ஐரோப்பிய பொருளாதார சமூகம். இச்சமூகம் பண்டங்கள், சேவைகள், முதலீடு, தொழிலாளர்கள் போன்றவற்றின் நகர்வை எல்லைகள் கொண்டு நிறுத்துவதை மாற்றியது. சந்தை போட்டியை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றபோது கொள்கைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணித்தது. பொதுவான விவசாய கொள்கையையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தையும் இவ்வமைப்பு உருவாக்கியது. ஒற்றை ஐரோப்பிய சட்டம். ஒற்றை ஐரோப்பிய சட்டம் 1987 ஜூலை 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. அது ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தது. மேலும் அது உறுப்பு நாடுகளை வெளியுறவு கொள்கையில் அதிகமான ஒத்துழைப்பை நாடியது. இச்சட்டம் உறுப்பு நாடுகளின் மக்கள் தொகையின் அடிப்படையில் அவற்றிற்கான ஓட்டுகளின் எண்ணிக்கையை நிர்ணயித்தது. ஒரு சட்ட நிறைவேற்றத்திற்கு 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என நிலை நிறுத்தப்பட்டது. இப்புதிய முறை ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கான மேலோங்கிய அவசியத்தை வலியுறுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியம் 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்டரிக் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது. பொதுவான நிதிக் கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறிய பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் அவற்றை நிர்வகிக்கும் பொது நிறுவனங்களும் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. பெர்லின் சுவர் வீழ்ச்சியும் பனிப்போர் கால முடிவும். மார்ஷல் திட்டத்தின் துணையால் மேற்கு பெர்லினின் பொருளாதாரம் செழித்தோங்கியது. அதற்கு மாறாக கிழக்கு பெர்லினின் பொருளாதார வளர்ச்சியில் ரஷ்யா போதிய அக்கறை கொண்டிருக்கவில்லை. மேலும் கிழக்கு பெர்லினில் மக்களாட்சியோ சுதந்திரமோ இல்லாததால் மக்களுக்கு பெரும் சிரமம் இருந்தது. இதனால் கிழக்கு பெர்லின் மக்கள் மேற்கு பெர்லினுக்கு நகர்ந்து செல்ல முயன்றனர். மேற்கு பெர்லினிலோ ரஷ்யா தன் மீது எந்த நேரத்திலும் படையெடுத்து வரக்கூடும் என்ற அச்சம் நிலவியது. இச்சூழலில் 1961 காவல் கோபுரங்கள் எழுப்பப்பட்டு பயங்கர ஆயுதங்களின் துணையோடு கடுமையான கண்காணிப்பு பணியின் மூலம் கிழக்கிலிருந்து மக்கள் நுழைவது தவிர்க்கப்பட்டு வந்தது. ரஷ்யாவின் கட்டுப்பாடு 1980களின் நடுவில் வலுவிழக்க துவங்கிய நிலையில் இச்சுவரின் இருபுறமும் 1989 நவம்பர் 9 கூடிய மக்கள் கூட்டம் அதை தகர்க்க துவங்கியது. அக்டோபர் 1990 ஜெர்மனி முறையாக இணைக்கப்பட்டது. பெர்லின் சுவர் முதலாளித்துவத்திற்கும் பொதுவுடைமைக்கும் இடையே இருந்த பிளவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. பெர்லின் சுவரின் வீழ்ச்சியை தொடர்ந்து 1991 டிசம்பர் 26 சோவியத் நாடும் வீழ்ந்து பனிப்போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. சோவியத் நாட்டின் பிளவு. 1985 மிக்கேல் கோர்பசேவ்
சோவியத் நாட்டின் அதிபராக பதவியேற்றார். பொதுவுடைமை கட்சியில் நீண்ட காலம் பொதுச் செயலாளராக பதவி வகித்த பிரெசிலியம் 1982 இறந்ததைத் தொடர்ந்து அவரது பதவியை அவருக்கு பின் வகித்த மற்றவர்களும் குறுகிய காலத்தில் இறந்தனர். நிகிடா குருசேவின் ஆட்சிக் காலத்தில் உயிரோட்டம் நிறைந்து காணப்பட்ட சோவியத் நாடு பிரெசிலியமின் ஆட்சிக் காலத்தில் குறுகிய பழமைவாத சமூகமாக மாறியதோடு சுதந்திரம் அறவே இல்லாமல் போனது. இச்சூழலில் கோர்பசேவ் வெளிப்படைத்தன்மை பற்றியும் சீர்திருத்தம் பற்றியும் பேசலானார். ஆனால் அவரது சீர்திருத்த முயற்சிகளுக்கு ஆளும் பொதுவுடைமை கட்சியினரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதோடு அதற்கு தேவையான வளங்கள் சோவியத் நாட்டில் இல்லாத நிலையும் இருந்தது. ராணுவ செலவினங்களின் அதிகரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தை மேற்கொண்டு சிரமத்தில் ஆழ்த்தியது. கட்டமைப்புக்கு எதிரான பெரும் எழுச்சி 1988 அர்மேனியாவிலும் அதைத் தொடர்ந்து பால்டிக் மாகாணங்களிலும் ஏற்பட்டது. செர்னோபில் பேரழிவு என்று அறியப்படும் உக்ரைனில் 1988 நிகழ்ந்த அணுக்கசிவும் அதனால் ஏற்பட்ட கடும் பாதிப்பும் ஒரு பேரிடியாக விழுந்தது. தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் பொதுவுடைமை ஆட்சியை முதலில் போலந்திலும் அதன்பின் ஹங்கேரியிலும் அசைக்க துவங்கின. 1989 அலைகடல் போல் பரவிய எழுச்சிகள் கிழக்கு ஜெர்மனியின் பெர்லின் சுவர் தகர்த்தெறியப்பட காரணமாக விளங்கின. அதைத் தொடர்ந்து செக்கோஸ்லோவகியாவிலும் பல்கேரியாவிலும் நடந்து கொண்டிருந்த ஆட்சிகள் சரிந்தன. 6 மாதங்களில் பாதி ஐரோப்பாவின் அரசியல் வரைபடம் பெரும்மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. ஆளும் குழுவினரிடையே வளர்ந்த பிரிவினை போக்கு சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை தளர்த்தியது. கோர்பசேவ் ஒரு அழுத்தமான நடவடிக்கையை இடையூறு புரிவோர் மீது 1991 கைக்கொள்ள முயன்றபோது மாஸ்கோ நகரையே பிரமிக்க வைத்த 2வது தொழிலாளர் எழுச்சி ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்தது. கோர்பசேவ் மற்ற படைப்பிரிவினரின் ஆதரவை பெற முடியாமல் போனதால் முடிவில் மேற்கத்திய நாடுகளின் பின்புலத்தோடு போரிஸ் எல்சின் என்ற சீர்திருத்தவாதி ஆட்சியை கைப்பற்றினார். மேலும் நவம்பர் 1991 13 குடியரசுகள் சோவியத் ஐக்கியத்தில் இருந்து பிரிவதாக அறிவித்தன. கோர்பசேவ் டிசம்பர் 25, 1991 தனது ராஜினாமாவை அறிவித்தார். அது டிசம்பர் 1991 நள்ளிரவில் சோவியத் ஐக்கியம் முழுமையாக கலைக்கப்பட்டது. நினைவில் கொள்க, மே 1949 உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையகமாக கொண்ட ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் வெளிநாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்ட கலந்தாய்வு சபையும் அமைய பெற்றன. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த 6 நாடுகள் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஐரோப்பிய பொதுச் சந்தையை உருவாக்கின. பொதுவான விவசாய கொள்கையையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தை உருவாக்கவும் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் நிறுவப்பட்டது. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தது. 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்டரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது. பெர்லின் சுவரின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து 1991 டிசம்பர் 26 சோவியத் நாடும் வீழ்ந்து பனிப்போர் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.